கடந்த அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக சென்னையில் காற்று மாசுபாடின் அளவு குறைந்துள்ளதாக அதிமுக ஆட்சிக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நற்சான்றிதழ் வழங்கியுள்ளது. அதிமுக ஆட்சி என்றால் அது மக்களுக்கான ஆட்சி என்பதையே ஆட்சி அமைக்கும் ஒவ்வொரு முறையும் நிரூபித்து வருகிறது. அதிமுக கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் மக்களுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. கூடுதலாக அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக சென்னை மாநகரத்தின் காற்று மாசு குறைந்துள்ளதாக விடியா அரசின் கீழ் இயங்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமே தற்போது நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிமுக ஆட்சியில் நகரமயமாக்கல் மற்றும் தொழில் மயமாக்கல் முன்னேற்றம் அடைந்த நிலையில் சென்னையில் காற்றின் தரம் மாசு அடைவதை கூர்ந்து கவனித்த அதிமுக அரசு 2011 மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை உயிர்ப்பித்தது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பரிந்துரைப்படியே செயல்பட வேண்டும் என்றும் இல்லையேல் தொழில் நிறுவனங்கள் சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. அனைத்து தொழிற்சாலைகளிலும் காற்று மாசு தொடர்பாக 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு பாதிப்புகள் தொடர்பாக குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டு உடனடியாக பாதிப்புகளை சீர் செய்தது அதிமுக அரசு. குறிப்பாக கட்டுமான இடங்களிலும் தூசி நுண்துகள்கள் படர்வதை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதோடு சென்னை மாநகராட்சியில் மியாவாக்கி காடுகள் வளர்ப்பு, சைக்கிள் பயன்பாட்டிற்கு தனி பாதை, போக்குவரத்து பாதையை சுத்தம் செய்தல், பகலில் நகருக்குள் கனரக வாகனங்களின் பயன்பாட்டை தடுத்தல், பேட்டரியில் இயங்கும் வாகனங்களை ஊக்குவித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை அதிமுக அரசு மேற்கொண்டதன் விளைவு இன்று சென்னையில் காற்று மாசுபடுதலின் அளவு குறைந்து தூய்மையான காற்றை சுவாசிக்கும் மாநகரமாக சென்னை மாறி வருவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சான்றளித்துள்ளது. அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை விடியா திமுக அரசு தடுக்காமல் இருந்தாலே தமிழகம் முதன்மை மாநிலமாக வளம் பெறும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக அமைந்துள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் சிவா.